என் அப்பனே, முருகா, ஞானப்பண்டிதா, எங்க எல்லாத்துக்கும் நல்ல சுகத்தை கொடுப்பா. என் பொண்ணுக்கு நல்லபடியா கல்யாணத்தை முடிச்சு வச்சேன். இந்த வீட்டுல சீக்கிரமா ஒரு பாலமுருகன் பிறக்கணும். அதுக்கு நீதான் பாருள் செய்யணும். அத்தை, நாங்க முதலுக்கு போறோம், நீங்க எங்களை ஆசீர்வாதம் பண்ணுங்க. வேலும் மயிலும் போல, கரகமும் காவடியும் போல, கந்தனும் சஷ்டியும் போல, பழமும் பஞ்சாமிரதமும் போல, நீங்க என்னைக்கும் இணை பிரியாம சந்தோஷமா வாழணும். சந்திரமண்டலத்துக்கு போற ஆசீர்வாதம் வாங்கிட்டு இருக்க, எந்திரிடா, ஆக வேண்டிய வேலையை கவனி. என்னை பெற்றெடுத்த தந்தையே, நீங்கள் ஒன்றும் கவலைப்பட வேண்டாம். உன்னை பெத்ததுக்கு கவலைப்படாம எப்படி இருக்க முடியும்? ஏய், உன்னதெல்லாம் ஞாபகம் வச்சிருக்கீங்களே? முதல் இரவுல எப்படி எப்படி நடந்துக்கணும்னு பிள்ளைக்கு அப்பனே சொல்லி கொடுக்கறீங்களா? இது என்ன பிரமாதம்! என் முதலிரவுக்கு எங்க அப்பாவே எனக்கு சொல்லி கொடுத்தாரு. உங்க பரம்பரையே அப்படித்தானா? என்னங்க வடவடன்னு பேசிட்டு இருந்தா எப்படி? முதலிரவுக்கு நேரமாச்சு, சீக்கிரமா வாங்க. வாங்க வா, ராமாயணம் படிக்கிறது. நீங்க வாங்க, சேர்ந்து படுப்போம். சம்பந்தி, உங்க கூட படுக்கறதுல எனக்கு ஆட்சேபம் பண்ண இல்ல. நான் வேட்டியை மடிச்சு கட்டிக்கிட்டு விடுவேன். பிரச்சனை, என்னை முதல் முதலாக பார்த்த போது என்ன நினைத்தாய்? சொல்ல மாட்டேன். சொல்லுண்ணா. சொல்ல மாட்டேன். அங்க சொல்லுண்ணா. சொல்ல மாட்டேன்னா சொல்லு. உங்களை முத முத பார்த்தப்போ எப்படி இருந்தீங்க தெரியுமா? என்ன சார் சிரிக்கிற? சொல்ல. சொன்னா கோவிச்சுக்க கூடாது. உள்ளத சொல்றதுக்கு நான் ஏன் கோவிச்சுக்கிறேன்? உங்களை பார்த்தப்போ டெல்லி எரும மாடு பாக்குற மாதிரி. என்ன பாக்குறதுக்கு டெல்லி எரும மாடு மாதிரியா இருந்துச்சு? சாச்சா, உங்களை அப்படி சொல்லுவானா? ஏராசா, டெல்லி எரும மாடுதான் உங்களை மாதிரி இருந்துச்சு. அதுதானே பார்த்தேன் சரசு, அந்த கைய கொஞ்சம் நெற்றியா. இந்த வளையல்லாம் எத்தனை பவுன் தேரும்? எதுக்கு கேக்குறீங்க? ஒரு 10 பவுன் தேரும். பைத்தினாங்க 20, முன்னாங்க 12, நானாங்க 24. எதுக்கு? குத்து மதிப்பா ஒரு 30,000 தேரும். ஆமா, இந்த சைடுல ரெண்டு தொங்குதே, எது ஜிமிக்கி? அது எவ்வளவு? 2 பவுன். ஆமா, இந்த மாலை எவ்வளவு தேரும்? 7 பவுன் தேரும். இந்த நெக்லஸ் 5 பவுன் தேரும். உன் கணக்கு முடிஞ்சு போச்சு. ஆமா, உங்க ஆத்தா நகையெல்லாம் எவ்வளவு தேரும்? இப்ப எனக்கு இதெல்லாம் கேக்குறீங்க? நாங்கெல்லாம் கணக்கு பண்ற பரம்பரை. எது கணக்க புள்ள பரம்பரை? உங்க ஆத்தா எவ்வளவு போட்டிருக்காங்க அதே மாதிரி எங்க அப்பா உனக்கு போட வேண்டாம். இது எங்க அப்பாட சொல்லாட்ட உதப்பா. ஐயோ, இத விட்டு வேற ஏதாவது பேசுங்க. அம்மா, அம்மா, முருகா, நீங்களா, நீங்களா, நீங்களா என் முன்னாடி நிக்கிறீங்க? முருகா, ஞான பண்டிதா, தண்டபாணி, நீயா என் மருமக ரூபத்துல வந்து காட்சி கொடுத்த? முருகா, ஞான பண்டிதா, தண்டபாணி, என் அப்பனே, முருகா, முருகா, வாங்க போய் பாப்போம். முருகான் சத்தம், முருகா. ஏன்டி, ஏன் ஏன் கத்துற? என் மருமகனே, பழனி ஆண்ட உருவத்துல பாத்தங்க. என் பையன் பழனி முருகன் வேஷத்துல பழனிக்கு போனா, அந்த பழனியில இருக்க முருகனே மலையில இருந்து அந்த பக்கம் குதிச்சு கேரளாவுக்கு ஓடிடுவாரு. எப்படி சொல்றீங்க? பெத்த அப்பனுக்கே உடனே போல இருக்கே, நம்மள படைச்ச ஆண்டவனுக்கு இருக்காதா என்ன? எங்க அப்ப முருகன் படுக்க அறையலையா? கூடாது, கூடவே கூடாது. அடிய சரசு, அடியா சரசு, அடியா, அடியா, அடியா. யாரது சரசு? கதை தரடி. அடுத்து வள்ளி தேவானையோட முருகன் எப்ப கல்யாண கோலத்தோட காட்சி தராரோ அப்பதான் உங்களுக்கு சாந்தி முகூர்த்தம். இந்த ஜென்மத்துல சாந்தி முகூர்த்தம் நடக்காது. பள்ளியை இவன் தேடி போய் அவங்க ஆலோலம் பாடி மாப்பிள்ள, இனிமே நீங்க சோறு திங்கவே கூடாது. புல்லும் வைக்கலும் தானே? தேனும் தினமாவும் தான் திங்கணும். மாப்பிள்ள பசியாரணம்னா எத்தனை படி தேன் வேணும்? 32 படி. சும்மா ஐயா மாப்பிள்ள,
நீங்க மான்லதான் படுக்கணும். இவன் மான் மேல படுத்தா மான் செத்துருமே. தோல் சம்பந்தி என்ன? தோல் சம்பந்தி, தோல் இல்லாத சம்பந்தி, சும்மா இருக்க மாட்டானே. அப்படியே இனிமே நீங்க மான் தோல்லதான் படுக்கணும். அரசு, நீ காவிதான் கட்டிக்கணும். எந்த காரணத்து முன்னிட்டும் நீங்க ரெண்டு பேரும் பேசவே கூடாது. பெரிய அரசியல் தலைவர் ஒரு நாளைக்கு அந்த பொண்ண கூட்டிட்டு அப்பண்டா மறந்துட்டேன். முத்தமாக்கா, முத்தமாக்கா, என்ன பிள்ளை குழந்தைங்க காய்ச்சல் கொதிக்குதுக்கா, விபூதி போடுக்கா. அம்மாடி, என் கையால விபூதி போடுறது கூட, என் மருமகன் கையால விபூதி போட்டா எல்லாம் சரியா போயிடும். என்ன, அவர் மேல பழனி ஆண்டவரே இருக்காரு. வா பிள்ளை, வா. என்னங்க என்னங்க இங்க உட்கார்ந்துட்டு இருக்கீங்க? என்ன செய்ய? என் மகளும் மருமகனும் ஒண்ணும் சேரக்கூடாதுன்னு தானே உங்களை காவல் போட்டேன். இங்க உட்கார்ந்து பேப்பர் படிச்சிட்டு இருக்கீங்களா? என்ன பஞ்சாங்கமா படிக்க சொல்ற? அடியே சின்ன சிறுசக ஜாலியா இருந்துட்டு போட்டுமே, அத போய் பிரிக்க சொல்றீங்க. ஏன் மருமகன் மனுஷ ஜென்மமா? ஓ தெய்வ பிரவியாச்சே, அவர் மேல முருகனே குடி உண்டிருக்காரு. நீங்களும் இருக்கீங்களே, உங்க மேல ஒரு பேய் பிசாஸ் அண்டி இருக்குமா? இங்க இருக்கிற வரைக்கும் ஏதாவது அண்டுமா? என்னங்க, இந்த குழந்தைக்கு உடம்பு சரியில்லை, விபூதி போடணும், போய் சீக்கிரம் மருமகனை கூட்டிட்டு வாங்க. அத்தா, தாலியும் கட்டிட்டு இப்படி வேலையும் போட்டுட்டாங்களே சரசு. அத்தா, யாரும் பாக்கல. ஐயோ, மாப்பிள குழந்தைக்கு உடம்புக்கு சௌகரியம் இல்ல, கொஞ்சம் வந்து விபூதி போட்டு வாங்கலாம். மாமா, இன்னும் முதலரவே நடக்கல, அதுக்குள்ள எப்படி உங்க மகளுக்கு குழந்தை பிறக்கும்? பக்கத்து வீட்டு குழந்தை மாப்பிள. மாமா தொந்தரவு பண்றீங்க. நான் ஒண்ணும் தொந்தரவு பண்ணல, உங்க அத்தை தான் தொந்தரவு பண்றேன். வரமாட்டேன் சொன்ன கேளுங்க. வாங்க அரசு, வாங்க மாப்பிள. இந்த குழந்தைக்கு உடம்பு சரியில்லை, உங்க கையால விபூதி போடுங்க மாப்பிள. ஏத்த என்ன தொந்தரவு பண்றீங்க மாப்பிள? உங்க மகனே எனக்கு தான் மாப்பிள தெரியும், கொஞ்சம் விபூதி போடுங்க மாப்பிள. மாப்பிள இதுல என்ன கஞ்சத்தனை, அரைப்படி அள்ளி போடுங்களேன். காய்ச்சல் பஞ்சா பறந்துருச்சு. அப்ப விபூதி அள்ளி பூசினாராம், கண் பார்வை வந்துருச்சான், ஊமு வாயில விபூதி அள்ளி போட்டாரு, பேச ஆரம்பிச்சுட்டான். நொண்டி பிள்ளைக்கு விபூதி போட்டாரு, புள்ள நடந்து போகுது. என்ன சாப்பிடுறாரா? பாலும் பழமும் சாப்பிடுறாரா? விடமாட்டாங்க. கடைசியில என் பையன் சக்கர வியாதி வந்து சாக போறான். ஐயோ, கால் அடிச்சானே, கால் அடிச்சாங்க. எவனாவது தலையில அடிச்சிருவான். ஏய், உனக்கு என்ன வேணும்? சாமி, எனக்கு வளர்ந்த பொண்டாடி தேவை. வளர்ந்த பொண்டாட்டியா? ஆமா, அது இந்த ஜென்மத்தில் நடக்காது. சாமி, 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 உங்க புண்ணியத்துல வெண்ணெய் வியாபாரம் ஓஹோ நடக்குது. வெண்ணெய் அடிக்கிறதா வேண்டிக்கிட்டேன். அடுத்து என்ன தயிரா? அத பாருங்க, வெண்ணெய் அடிக்க. ஐயோ, பாலா தண்ணி கலந்த பாலு, தயிர் எல்லாம் கொண்டுட்டு வந்து கொஞ்சம் ஊத்துமா, ஊத்து. உயிரோடு இருக்கும் போதே பால ஊத்துறாங்களே, கடைசியில தயிர் ஊத்தி கடைஞ்சி வெண்ணையும் எடுத்துருவாங்க போல இருக்கு. உங்களுக்கு
மிச்சம் இருந்துச்சுன்னா நீ உட்காந்து வலிச்சுட்டு உட்காந்துருப்பான். போ பா. ஐயோ ஐயோ ஐயோ, குடங்குடமா பணம் குவியுதே குவியுதே. என் பையனை வச்சு அவ சொத்த அடையலான்னு பார்த்தேன், கடைசியில என் பையனை வச்சு ஊர் சொத்தெல்லாம் வசூல் பண்றாளே வசூல் பண்றாளே. ஏழாவது குடம் போகுதுன்னு அடுத்து என்னென்ன? எட்டாவது குடம். சும்மாரியா கணக்கு பாக்குறதுக்கு உட்காந்துருக்கோம் எரிச்சலை கிளப்பிக்கிட்டு. ஐயோ, என் பையனுக்கு மொட்டை அடிச்சுட்டாலே விட்டா ஊருக்கே மொட்டை அடிச்சிட போல இருக்கு. இதுக்கு ஒரு வழி பண்றேன். மொட்டை அடிக்கிறது இது அடிக்கிறதுக்கு சும்மா இருக்கா? வாங்க சார், உள்ள வாங்க சார. வாங்க சங்கையா தம்பி, எங்க வீடு எவ்வளவு பேரும் புகழமா இருக்கு, இப்பதான் வரீங்களா? சாமி கிட்ட பிரசாதம் வாங்கிக்கங்க. நான் சாமியை தரிசிக்க வரல சார், வந்து என்டோமென்ட் போர்டு ஆபீசர். சாமி பேரை சொல்லி உண்டியில் வசூல் பண்றவங்களை பிடிக்கிறவர். ஐயோ, நான் இல்ல. பாத்தீங்களா சார், நானும் அறுபடை வீடெல்லாம் சுத்தி இருக்கேன், ஆனா இப்படி ஒரு முருகனை நான் பார்த்ததே இல்ல. ஊர்ல உள்ள ஜனங்க பணமெல்லாம் இந்த உண்டியில தாங்க இருக்கு. சம்பந்தி, நமக்குள்ள ஏன் வம்பு? இருக்கிற ஆளு பதவி பிரிச்சுக்குவோம். இத முதல்ல சொல்ல வேண்டியதானே, முத்துனதுக்கு அப்புறம் சொல்றீங்க. இப்ப ஒண்ணும் பண்ண முடியாது. எந்த சாமி பேரை சொல்லி உண்டியில் வசூல் பண்றீங்க? என்ன வச்சுதாங்க, என் மேல பழனி ஆண்டவர் இருக்காரா? என்ன மொட்டை அடிச்சு பட்டை அடிச்சு கொட்டையும் கட்டி விட்டுட்டாங்க. முத்தமா, உங்க மேல ஆக்சன் எடுக்க போறோம். வேண்டாம் சார், இந்த உண்டியில படத்தை கொண்டு போய் பழனி உண்டியில போடச்சுறேன். என் பையனை வச்சு வசூல் பண்ணீங்கல்ல, அதான் அந்த பழனி ஆண்டவனுக்கே பொறுக்கல. நீ மட்டும் யோக்கியமா? ஒரு பொம்பளை காசை சுருட்ட பாத்தில, அதான் மக ரூபத்துல பழனி ஆண்டவரே வந்து எங்க கண்ணை திறந்தாரு. இன்னும் கொஞ்ச நேரம் கழிச்சு வந்திருந்தீங்க, இந்த ஆளை உண்டியில உடைச்சிருப்பார். நாங்களா உண்டியில உடைக்கிற பரம்பரை? உடைக்கிறவன பிடிக்கிற பரம்பரை. ஏன்ப்பா பழசெல்லாம் கிளப்புற? பின்ன புதுசாவா கிளப்புவாங்க? சும்மா இருறா, சும்மா இருங்க. இவ வேற முருக வேஷத்துல வந்து நம்ம உயிரை வாங்குறான். முத்தமாக்கா, இதுவரைக்கும் உண்டியில வசூல் பண்ண எல்லாத்தையும் கொண்டு போய் கோயில போட்டுருங்க, அப்பதான் நீங்க தப்பிக்க முடியும். என்ன சார்? உண்டியில மட்டும் இல்லங்க, என்கிட்ட இருக்கிற சொத்து எல்லாத்தையும் அந்த பழனி ஆண்டவருக்கே எழுதி வச்சிடறேன். அம்மா, அப்ப எங்க கதி? நீ ஒண்ணும் கவலைப்படாதம்மா, இந்த வீடும் 10,000 உனக்கு தரேன். உங்க காசு சொத்து எனக்கு தேவையில்லை, நானே உழைச்சு உங்க பொண்ணை காப்பாத்திக்கிருவேன். சாபாஷ். மாமா, அந்த கம்ப பிடிங்க, நானா கிடைச்சேன். அப்பா, நாங்க முதல்வருக்கு போறோம், எங்களை ஆசீர்வாதம் பண்ணுங்க. நல்லா இருங்க. கொட்டையை கழட்டி போட்டுட்டு சட்டையை போட்டுக்கிட்டு வா. அப்பா, முதல்வருக்கு போகும்போது எப்படிமா மொட்டையோட போறது? போடா. ஐ, முடியாது. அவ்வளவுதான் காட்ட முடியும், அதுக்கு மேல காட்ட முடியாது. மற்ற கம்பெனிகள் காட்டலாம், ஆனா எங்க கம்பெனி காட்டாது.